वेदांताचार्य मूणु श्लोकना संगति विशेषम आक्षेप अमानी इो ना मुद्दों भेदा एपड़ी सिद्धांत भेद सिद्धांत अवांतर भेद अवांतर भेद मूलमान सिद्धांत वेपाड़ी सब कोई नारायण कोई नालू पकड़ सर प्रमाण सन्नी सोन क्रम अंदमि सिद्धांत अनित्यम क्षणिकमे अर्वाण मोक्षम सिद्धांत आना अंदांत उपादन प्रक्रिय परस्पर विरोधम परस्पर विरोधम नम सदाय विषय भाग्यम नम सिद्धांत विशिष्टा वेदांत सिद्धांत संप्रदाय भेद शास्त्र भेद सिद्धांत भेद संप्रदाय भेद संप्रदाय भेद इो विचार पड़ो इन शास्त्रीय पत् यार कटा आना शास्त्र भेद यदाक भाष्यकार वेदीनो अटे भाष्यकारो आलवंदारो शिवप्रकाश आचार्यो देसो अेदमे आना और अद्वैत पक्षको मतलब संग्रह प्रकाश स्वामी साहित्यम लघुपूर्व पक्ष लघुपूर्व पक्ष अड़ना विषय संग्रहण लघुपूर्व पक्ष स्वामी अच्छे अद्वैत पक्ष क ब्रह्मसत्यम जगन मिथ्या जीवो ब्रह्म तत्व इतवते उपादन पड़ प्रक्रिया नेदमेंदर अड़चिपाष्य आरमणाधिकरण जीवज्ञानवाद ब्रह्मज्ञानवाद आगा रेम संडर वाद प्रतिवाद अंद वाद प्रतिवाद मुड़ उन्न अदयिकवा सिद्धांतमो अलग अवैदिक नास्तिक सिद्धांतमो अद्वैत पक्ष बौद्ध पक्ष पाक बौद्ध पक्ष उत्तम बौद्धन उत्तम बौद्धन उत्तम स्वामी ऐसा रेंड विधमा कारण गुरु अट्ठे उत्तम
குரு சொல்றதுல கேள்வி கேட்டான்னு வச்சுக்கோங்க. குரு சொன்னதை கேள்வி கேட்டான்னாக்க அது வந்து தோஷம். அது அந்த மாதிரி குரு சொல்றதுல கேள்வி கேட்கக்கூடாது. மாத்தி வைக்கணும், அதை கேட்கல. குருவை சந்தேகம் பண்ணலாம், சந்தேகத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் குரு கிட்ட. ஆனா குருவை மடக்கிறது அது தப்பு, நீ சொல்றது தப்புன்னு சொல்றதுக்கு யாருக்குமே அதிகாரம் இல்லை. பெருமாள் சொல்ற சத்வித்தி பிரணிதா தேன பரிப்பிரஸ்னேன சேவையா உபதேஷந்ததே ஞானம் ஞானின தப்பு தரிசினா அப்படிங்கிறத கேட்டையில. அதாவது நீ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ. எப்படி தெரிஞ்சுக்கணும் தெரியுமா? பிரணிபாத்தின ஒரு கொம்பு விழற மாதிரி அவர் திருவடி இதை போய் விழு. மாதிரி பரிப்பிரஸ்னேன, அதாவது குரு சொன்னது தப்பு, குருவுக்கு என்ன தெரியும் அப்படிலாம் கேட்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய உபதேசம் போற பெருமாள் சுசுரூஷை பண்ணு. அப்படி எல்லாம் பண்ணிட்டு நீ ஆச்சாரியர்கிட்ட கேட்டேன்னாக்கா எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்கணும். நான் ஏற்கனவே சுவாமியை பற்றி சொல்லிருக்கேன், ஐயா சுவாமி கிட்ட தப்பு தப்பெல்லாம் கேள்வி கேட்டால் கூட கோபம் உனக்கு. சுவாமிக்கு என்ன நான் சொல்றேனோ அதை சத்தமா கேள், அதன் பிறகு உனக்கு புரியாத எனக்கு கேள், அதை நான் சொல்லித்தரேன். சுவாமி கிட்ட ஒரு கேள்வி கேட்டோன்னா சுவாமி என்ன பண்ண தெரியும் முடியோ? நம்ம என்ன கேள்வி கேட்டோமோ அந்த கேள்விய அப்படியே அனுவாதம் பண்ணுவார் சுவாமி, அப்படியே அனுவாதம் பண்ணுவார். ஏன் அனுவாதம் பண்ணணும் அப்படின்னாக்கா, நான் வந்து நீ கேட்ட கேள்வியை நான் புரிஞ்சுட்டு இருக்கிறேன் இல்லையா பாரு அப்படின்னு அர்த்தம். நான் கேட்ட கேள்விய நீ கேட்ட கேள்வியை நான் புரிஞ்சுட்டு இருக்கேனா, நீ கேட்டது இந்த கேள்வி தானா அப்படின்னு அந்த கேள்வியை ஒக்க திருப்பி சொல்லுவேன். இப்படி கேட்டாக்கா இதுக்கு இது சமாதானம் அப்படின்னு சொல்லி சாய்த்தார். அந்த மாதிரி கேட்கணும். இந்த மாத்தியமைகள் ஒரு வார்த்தையும் கேட்கலையாம். சர்வம் சூன்யம் அப்படின்னு சொல்லிட்டார் புத்தர். உடனே அப்படியே ஏற்றுன்னு வந்துட்டான். இன்னொன்னு அவ பட்சம் இதான், அனைத்தும் சூன்யம் அப்படின்னு சொல்றதுலதான் அவளுக்கு நோக்கு. அவளுக்கு நோக்கு அதுதான், அதுலேயே போகணும். அதுதான் புத்த மதத்தினுடைய பிரதான கோட்பாடு. அதனால சர்வம் சூன்யம்னு புத்தர் சொல்லி கொடுத்த மாத்தியமையின் அப்படியே ஏற்றுன்னு போனான்னு. அதனால அவன் உத்தரவு பொறுத்தான் உத்தம. இன்னொன்று அவ கொள்கையே அப்படியே ஒத்துண்டான், அதான் கொள்கையே, அதை அப்படியே அவன் சொல்றான். அதனால அந்த பௌத்தருடைய பட்சத்துல மாத்தியமைய பட்சம் ஒண்ணு, இவன் அனைத்தும் பொய் அப்படிங்கிறான். அதன் பிறகு யோகாச்சாரன் அன்னைக்கே சொன்னான், யோகாச்சாரன் என்ன பண்றான், ஞானமே ஆத்மா. அதுக்கப்புறம் சௌத்ராந்திகள் அவன் சொல்றான், எல்லாமே அனுமானத்தினால தெரிஞ்சுக்கணும். வெளியில வஸ்துக்கள்லாம் இருக்கா இல்லையானாக்க அவைகள்லாம் வெளியில இருக்கு, அதை அனுமானத்தினால தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றதுன்றது அவனுடைய சௌத்ராந்திகளுடைய கோட்பாடு. ஆனால் இவருக்கெல்லாம் பாருங்க கடைசியில வைபாஷிகான், வைபாஷிகன் பாஹ்ய வஸ்து இருக்கு, வெளியில இருக்கிற வஸ்துக்கள்லாம் இருக்குன்னா அவைகள்லாம் பிரத்யக்ஷத்தினால தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் க்ஷணிகம் அப்படின்னு சொல்றாவா. எல்லாமே க்ஷணிகம், எல்லாம் க்ஷணிகமா போயிடவே அதை அப்படியே ஏத்துக்கணும். எல்லாமே க்ஷணிகமா இருக்கிறதுனால அதாவது எல்லாம் பொய் தான், எல்லாம் இதுதான், நாசம் அடைஞ்சிடும், அதுல ஜீவன் இவன் அவன் எதுவும் கிடையாது. ஆனா லோகத்துல பாக்குறமே, லோகத்துல வஸ்துக்களை பாக்குறமோ இல்லையோ, லோகத்துல வஸ்துக்களை பாக்குறதுனால அதை பிரத்யக்ஷத்தினால தெரிஞ்சுக்கலாம். இப்படி வைபாஷிகன் பிரத்யக்ஷமா தெரிஞ்சுக்க முடியும்னு அவன் சொன்னான். அதுக்கப்புறம் சௌத்ராந்திகன் பிரத்யக்ஷத்தினால முடியாது, ஞானத்தை கொண்டு அனுமானம் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வெளி வஸ்துக்களை. யோகாச்சாரன் பாஷ்ய வஸ்துவே கிடையாது, எல்லாம் ஞானம்தான். தூங்கிட்டே இருப்போம், கனவு காண்போம், கனவு காணத்து நான் படுத்துட்டு இருக்கிறது காஞ்சிபுரத்துல நம்ம கூட செய்யல. ஆனால் எனக்கு கனவு எப்படி வருது, நான் எங்கேயோ இருக்க மாதிரி எனக்கு கனவு இருக்க இருக்க மாதிரி கனவு வருது, காசியில் இருக்க மாதிரி கனவு வருது, ஸ்ரீரங்கத்தில் இருக்க மாதிரி கனவு வருது. இப்போ அது எப்படி வந்தது, நான் இங்கே தானே இருக்கேன், நான் எப்படி அங்கே போனேன் அப்படின்னாக்கா அதுக்கு ஞான ரூபம், ஞானம் தான் அங்கே காரணம். அதனால ஞான ரூபம் இது அப்படின்னு சொன்னதுனால அதனாலேயே எல்லாம் போருவேன். எப்படி சுவாபண பதார்த்தங்கள்லாம்
ஞானத்தினாலேயே தெரிஞ்சுக்கிறோமோ அந்த மாதிரியே இங்கேயும் எல்லாம் ஞான ரூபம். அப்படின்னுட்டு அவன் வந்து யோகாச்சாரம் சொல்றான். இவர் என்ன சொல்ற மாத்தியமிக பட்சம் இவர் மாத்தியமிக என்ன சொல்றான், அவ வந்து யோகாச்சாரனாது யோகாச்சாரனாது எல்லாமே ஞானம்னால சொன்ன அந்த ஞானம் நேயம் எல்லாம் போயிடும், எதுவுமே இருக்காது, எல்லாமே போயிடும், எதுவுமே கிடையாது, இல்லாத ஒண்ணுக்கு நீ எதுக்கு இது பண்ற அப்படின்னு அவன் சொல்றான் மாத்தியமிகன். அது நாலு சோழத்தால் கிரணம் பண்ண போறது மாத்திய விஷயத்துல, ஏன்னா அவன் தான் பிரதான பக்ஷி பிரதான பௌத்தன், அதனால நாலு சோழத்தினாலும் கிரணம் பண்ணுவார். யோகாச்சாரம் ரெண்டு ஸ்லோகம், அவரி இந்த இவர்கானே வைபாஷிகன் அவனுக்கு ஒரு ஸ்லோகம், சௌத்ராந்திகனுக்கு ஒரு ஸ்லோகம், இப்படி இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்லோகம் தான். அந்த மாத்தியம் மொத்தம் நாலு ஸ்லோகம் கிரணம் பண்ணுவாங்க. ஆக இந்த வாய் இன்னொன்று உலகத்தில் நம்ம ஒன்று பார்த்துட்டு இருக்கோம், என்ன பார்க்கணும், ஞானம் நியாயம் இது மூணு இருக்கு. திரிபுடீகரணம்னு சொல்ற பிரபாகரன் மூணு சேர்ந்து இருக்கிறது, ஞானம் நியாயம் அது மாதிரி ஞாதா இது மூணு. அதாவது நான் இந்த நியாயமான இந்த வஸ்துவை தெரிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்றேன். கடம் அகம் ஜானாமி, கடம்ன்றது நியாயம், அகம் நான் ஞாதா பிரமாதா, இது பிரமேயம் பிரமாதா ஜானாமி பிரமாணம் அல்லது ஞானம் ஏதோ ஒரு மானம் அப்படின்னு நடத்திக்கிறோம். அதனால் இது மூணு சேர்ந்திருக்கும். இது நாம அது மாதிரி மீமாம்சகன் அதே மாதிரி வைஜாயகன் எல்லாம் வச்சுக்கிறார், அத்வைதிகள் சாங்கியாள் அது மாதிரி பௌத்தாள் இவா எல்லாம் வச்சுக்க மாட்டேன்றார். அதுலேயும் பௌத்தன் மொத்த ஒன்று தேடினோம், அதாவது ஆத்மா அச்சுடு அப்படின்னா இது ஒருத்தன் ஆத்மாவே அச்சுடு வஸ்துக்களையும் அச்சுடுவோம், கடைசியில் ஒருத்தன் அது ரெண்டு போச்சு என்னக்க இது ஒன்று எதுக்கு எல்லாத்தையும் அச்சுடு, ஞானம் வேண்டாம் நியாயம் வேண்டாம் அது மாதிரி ஞாபகம் வேண்டாம், எதுவுமே லோகத்தில் கிடையாது, எல்லாம் பொய் எல்லாம் புச்சம், எதுவுமே இல்லாதது தான் எதுவுமே இல்லாதது தான் இந்த பிரபஞ்சன்றது அப்படின்னு மாத்திரிகள் சொல்கிறான். இதுதான் பிரதானமா சொல்றாரு. இவாளை வந்து சுவாமி தேசிகன் சுகப்பிரகாசிக ஆச்சாரியன் பாஷ்யக்காரர் ஆள வந்தார். இவா எல்லாரும் எப்படி சொல்றா தெரியுமோ, இவெல்லாம் நேர் பௌத்தன் நேர் விரோதிகள், அதே அத்வைதிகள் இருக்காரு அவ எல்லாம் பிரச்சன்ன பௌத்தாள். பிரச்சன்ன பௌத்தாள்னு என்ன அர்த்தம், மறைஞ்சின் இருக்கிற பௌத்தாள், சம்ஸ்கிருதத்துல தெருவுகள் எல்லாம் சொல்லுவா கோமுகம் யாரு பசுத்தோல் போர்த்திய புலி அப்படின்னு தமிழ் சொல்றோம். அதே சம்ஸ்கிருதத்திலையும் இதையும் பசு மூஞ்சி இருக்கக்கூடிய புலி கோமுகம் யாரு, பசு மூஞ்சி இருக்கும் ஆனா உடம்புல பலமோ குரூர புத்தியோ அதெல்லாம் எதுவா இருக்கும்னாக்க புலியினுடையதான் இருக்கும், அவகிட்டதான் ஜாக்கிரதையா இருக்கும். நேர் புலியை பார்த்தோன்னா பயப்பட வேண்டாம், நேர் புலியை பார்த்தா பயப்பட வேண்டாம். அதாவது வேதாந்தி வேதாந்தி அப்படின்னு சொல்லிட்டு இவாள்னா பிரம்ம சத்தியம் பிரம்மத்தை ஒத்துட்டா, ஆனா பௌத்தன் மாதிரி பிரபஞ்ச அத்தனையும் பொய்யின்றாளே பொய்யின்றாளே அதனால அதை எதுக்க கூடாது அப்படின்னுட்டு இந்த அத்தேதியிலே பிரச்சன்ன பௌத்தான்ற நமக்கு தேசியம் சாய்க்கிட்ட ஸ்ரீமதிரசத்திரை சாரத்துல பிரச்சன்னராயும் பிரகடராயும் அப்படிங்கிறார். பிரச்சன்ன பௌத்தாள்னா அத்வைதிகள், பிரகட பௌத்தாள்னா நேர் தோய்ந்த பௌத்தாள். அதனால இவா ரெண்டு பேரையும் அடிக்கணும், இவா ரெண்டு பேரையும் பௌத்தர் அடிச்சதுனால பிரச்சன்ன பௌத்தனையும் அடிச்சிடணும் அப்படின்னு திருவள்ளுவர். அதனால சுவாமி வந்து அந்த உங்களுக்கு எல்லாருக்கும் சுவாமி தெரிஞ்சிருக்கும், இதராசத்தை சேர்க்கும் தாத்தா தாத்தா கதாநாந்தளதிக மணிக்கா காப்பி நெய் காப்பி நெய்னா ஷீனா கனாதவாணி ஹரகிர சௌரபம் நாரபந்தே ஜெகதி குருமதம் கௌரவா தூரவாந்தம் காசங்கா சங்கராதே பதவி அதிபதோ பத்ரவேதீம் திரவேதீம் அப்படின்றோம். எம்பெருமானார் எழுந்ததுனால அவர் சாய்ச்சதுனால எல்லா மதங்களும் ஓடி போயிருக்கான். அதாவது பௌத்தன் ஜெயினன் பிரபாகரன் மீமாம்சகன் குமாரன பட்டர் அமாரி கபிலர் எல்லாரையும் சொல்லிட்டு இவா எல்லாமே போயிட்டாக்கா
ஆசங்கா சங்கராதேகி, சங்கரன் முதலானவர்கள் இங்க என்ன வழி சங்கராச்சாரியர்னா, அதனால அவ பக்ஷம்லாம் கம்ப்ளீட்டா ஓடி போட முடியும் அப்படின்னுட்டு அங்க சாய்க்கிறார். அதனால நமக்கு வந்து இந்த பௌத்தரை கண்டனம் பண்ணிட்டாக்கா நேரம் அஸ்திரேலியிலையும் கண்டனம் பண்ணிடலாம். அவன் வேதத்தை ஒத்துக்காம எதுவுமே இல்லைன்னா, இவன் வேதத்தை ஒத்துண்டு பிரம்மத்தை ஒத்துண்டு எல்லாம் எதுவுமே இல்லைன்றான், உடனே வித்தியாசம். அதனால அப்படிப்பட்டது வேண்டவே வேண்டாம் அந்த பட்சம். அதனால இந்த மாதிரியாக இவன் சொல்றோம், இவரால கண்டனம் பண்றது சுவாமி, இந்த சூத்திரக்காரரானத அப்படி கண்டனம் பண்ற. ஏன்னா மோசமான வாக்கியங்கள், மோசமான வாக்கியங்கள், மோசமான வாக்கியங்கள், மோசமான சித்தாந்தங்கள், அந்த சித்தாந்தங்கள்லாம் இது எந்த விதத்திலையும் சரியா இருக்காது. எல்லாமே மோசமா இருக்கிறதுனால அதை நம்ம ஒத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அதனால ஒரு ஞாத்தா அவனும் கல்பித்தான், ஞாத்தான் லோகத்துல சொல்றோம், அவன் கல்பிக்கப்பட்டவன். அந்த மாதிரி எல்லாருமே, அதாவது இதுல ஒரு சுவாரஸ்யம் ஒன்று, தேசியன் இதெல்லாம் தேசியனுடைய சுவாமிகளே சுவாரஸ்யமே, எல் நாலு பௌத்தாலும் ஒத்துக்கிற விஷயம் எது, ஒவ்வொரு பௌத்தனும் ஒத்துக்கிற விஷயம் எது அப்படின்னு நீங்க பிரித்து காமிக்கணும் சுவாமிக்கு. அதுக்கோசரம் போற இந்த நாலு பேருமே இந்த பௌத்தா இருக்கான ஞாத்தா அவன் கல்பிக்கப்படுபவன் அப்படின்னு ஒத்துக்கிறா. ஆனா அந்த வஸ்துக்கள்லாம் இருக்கு பாருங்க, அதை வைபாஷிக்கணும் பிரத்யக்ஷத்தினால தெரிஞ்சுக்க முடியும் சொன்னான். அதே சௌத்ராந்திக்கணும் புத்தியினால அனுமானம் பண்ண முடியும் அப்படின்னு அவன் சொன்னான் சௌத்ராந்திக்கணும். இதுவும் சில பேர் இந்த பாஷ்ய வஸ்து இருக்கே அதுவே மித்யா, அதுவே மித்யா, வெறும் ஞானம் ஒண்டியே போருமே அப்படின்னு யோகாச்சாரம் சொன்னான். நீ இவைகள்லாம் இல்லைன்னு சொன்ன இல்லையோ அதே ரீத்யா ஞானம் கூட கிடையாது அப்படின்னு கடைசியில ஒருத்தர் இருக்கானே மாத்தியவிகன், அவனும் சொல்லிட்டான். ஆக இப்படி சொன்னதுனால இவ இந்த நாலு பேரையும் சூத்திரக்காரர் கண்டனம் பண்ற, வைபாஷிகன் முதலானவாறு கண்டனம் பண்றேன்னு சொல்லிட்ட. அங்க விசேஷனம் போடுற சுவாமி, இவெல்லாம் எப்படிப்பட்டவா தெரியுமா, அசுரர்கள்லாம் இருக்கணும் இல்லையோ அவளுக்கெல்லாம் குருவா இருக்க வேண்டியதா, அசுரர்கள் தான் அப்படி மோசமானவா, அவளுக்கு குருவா இருக்க வேண்டியதா, நாஸ்திகவாதிகள் அவள்லாம் தெய்வத்தை ஒத்துக்க மாட்டா, தெய்வத்தை செவிக்க மாட்டா, வேதாந்தத்தை ஒத்துக்க மாட்டா, அப்படிப்பட்ட அசுர குருக்கள் இவாழ்ந்தாரும் அந்த அசுராளுக்கு எல்லாம் குருவா இருக்கிறவா, அப்படிப்பட்டவாட இங்க கண்டனம் பண்ற அப்படிங்கிற இதனையும் அவ ஒரு வார்த்தை சொல்றா, சம்ருத்தி சம்ருத்தி அப்படின்னு அவன் சொல்றா. யாருனாக்க இந்த இவ மாத்தியமிகள்லாம் இருக்கானே அவ சொல்றாரு, சம்ருத்தின்றதுனால ஒரு மாயை அப்படின்னு ஒண்ணு சொல்லப்படுறதாம், அந்த மாயினாலதான் இதெல்லாம் கற்பிக்கப்படுறது, ஒரு அவித்யை அஜானம் அப்படின்னு சொல்ற இல்லையோ அதை மாதிரி கற்பிக்கப்படுகிறது எல்லாமே அப்படின்னுட்டு இந்த பௌத்தால் எல்லாம் சொல்றான். சம்மதி சந்ததி இதெல்லாம் கண்டனம் பண்ண போறோம், இதெல்லாம் அவ சொல்றது சொல்லச்ச அதை கண்டனம் பண்ண போறேன் சூத்திரம் பண்ணி அதெல்லாம் தெளிவிச்சு. அதனால இது இந்த பௌத்தாளுக்குள்ள இருக்கக்கூடிய பேதம். ஏற்கனவே நம்ம முதல் சோதனைக்கு சொல்ற சமயத்துல இதை ஆரம்பிச்சு சொல்லிட்டோம், அது அதுதான் இது சொல்லப்படுறது, புதுசாக இந்த ஸ்லோகத்தில் ஒன்றும் சொல்லப்படலை, நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் வருஷகாரத்தை அப்பியம் தெரியும், அது இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டது தான் என் விஞ்ஞாபகம் வருஷகாரம் முதல்ல ஆரம்பத்தில் இப்போ சொன்னதெல்லாம் சங்கடிகள், அதுல இந்த நாலு பேர் பிரிவு நமக்கு தெரியல முடிஞ்சோ அதுக்கோசரம் இது சொல்றேன். அதனால அந்த பௌத்த கண்டனமானது இது முக்கியம், அது முக்கியம் நமக்கு. அந்த பௌத்த கண்டனம் பண்ணிட்டு வந்தாக்க அத்வைதிகளையும் கண்டனம் பண்ணதா ஆயிடும், அதனால நீங்க கண்டனம் பண்ற அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்கிறார். இந்த ஸ்லோகம் பாருங்க, கல்பியோ போத்யேதி சர்வே சுகத மத விதோ போத்ய மத்யக்ஷமேகே போத்ய ஆகார அனுமேயம் கதிச்சன கதிச்சிட்டு போத்யமித்யாத்மாஹு
அதாவது இங்க சுகதம சவிதா சுகதர்னாக புத்தருக்கு பேரு, அவருடைய மதத்தை தெரிஞ்சின்றவாள்லாம் இருக்காளே அவள்லாம் அந்த பௌத்தாள்லாம் அந்த தரிசனத்தை தெரிஞ்சின்றவா, அந்த சாஸ்திரத்தை தெரிஞ்சின்றவா, அவள் எல்லாரும் சர்வே அனைத்து பேரும் ஐபாஷிகாள் சௌத்ராந்திகாள் யோகாச்சாராள் அதை மாதிரி கடைசியில் இருக்கக்கூடிய மாத்தியர்கள் இவா எல்லாமே இந்த நாம நாமாக்களுடைய சத்வார நாலு பௌத்தாளுமே போத்தா போத்தான்னா என்ன அர்த்தம், ஞாசா ஆத்மா தெரிந்து கொள்கிறவன் அப்படின்னு அர்த்தம். அந்த ஆத்மான்றது கல்பியா கல்பனா விஷயம், கல்பிக்கப்படுகிறான், உண்மையிலேயே போத்தாமத்தம் கிடையாது, எதுவுமே இல்லையாக்கு, அதனால போத்தாமத்தம் கல்பிக்கப்படுகிறான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பிராந்தியினால்தான் கல்பிக்கப்பட்டான் இத்தியாகு இதை மாதிரி சொல்றான். இது நாலு போத்தாலும் நைராத்தியவாதிகள், ஆத்மானே ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்றதுனால இது அவன் நாலு பேருக்கும் ஒரே ஒரு விஷயம், சாதாரணமான விஷயம். அப்போ அசாதாரணமான விஷயம் என்ன சித்தாந்தத்துல அப்படின்னு கேள்வி வருவோம் இல்லையோ, அதுக்கு சொல்றா ஏகே சிலர் யாருன்னா வைபாஷிக்கார போத்தியம், போத்தியம்னாக்க விஷயம் நம்ம பிரத்யக்ஷத்தினால கிடத்த பார்க்கணும், அப்போ பிரத்யக்ஷத்துக்கு விஷயம் பேசணும், இதுதான் போத்தியம்ன்றது அறியப்படும் அறியப்படும் பொருள். அதுவா அந்த அறியப்படும் பொருளானது அத்தியக்ஷம் நித்யாகு, அத்தியக்ஷம்னாக்க பிரத்யக்ஷத்தினால வரும் அப்படின்னு அவ சொல்றா. இன்னும் கதித்தனை இன்னும் சில பேர் என்ன பண்ற சௌத்ராந்திகால், சௌத்ராந்திகால்னாக்க ரெண்டாவது பௌத்தர், அவன் என்ன சொல்றான் போத்தியம், போத்தியம் புத்தியினால தெரிஞ்சிக்கப்படிய விஷயம் அதாவது அறியப்படும் விஷயமானது புத்தியாக்கார அனுமேயமாகும், புத்தியினால ஒரு ஆகாரம் அது ஆகாரம். பொதுவா நம்ம ரோட்ல போயிட்டே இருக்கோம், ஒருத்தன் சொல்றான் ஒரு காலத்துல நான் இந்த பக்கம் போயிட்டு இருப்பேன், இங்க ஒரு அற்புதமான நாலஞ்சு மரம் இருக்கும், அந்த மரத்துல ஒரு மரத்துல மாம்பழம் அழகா காய்க்கும், இன்னொரு இடத்துல குய்யாக்காய் காய்க்கும் இப்படின்னு நான் சொல்றான். இவன் சொன்ன உடனேயே அங்க மாமரம் இல்லை கொய்யா மரம் இல்லை, ஆனா இவன் மாங்காய் காய்க்கும் மாம்பழம் வரும், கொய்யாக்காய் காய்க்கும் கொய்யாப்பழம் வரும் அப்படின்னு சொல்றான். அவன் இப்ப மாங்காய் மரம் கொய்யாக்காய் மரம் அதை வந்து இவன் தெரிஞ்சுக்கணும், அவன் சொன்ன உடனேயே இவன் உனக்கு மனசுல என்ன தோணும் புத்தியில மாங்கா மாங்கானா எப்படி இருக்கும் அப்படின்னு ஞானம் வருது இல்லையோ, அந்த ஞானத்தை வச்சு ஓஹோ இந்த மாதிரி மாங்காய் இங்க இருந்திருக்கு, இந்த மாதிரி கொய்யாக்காய் இங்க இருந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறானோ இல்லையோ, அதனால ஞானத்தினால அறிந்து கொள்கிறான். பாஷ்ய வஸ்து இருக்கு ஆனால் ஞானத்தினால சமர்ப்பிக்கப்பட்டு அந்த ஞானத்தினால இவன் தெரிஞ்சுக்கிறான் அப்படின்னு சௌத்ராந்திக பௌத்தன் அனுமானமான அனுமானத்தினாலதான் தெரிஞ்சுக்கிறானோ ஊகிச்சு தெரிஞ்சுக்கிறானோ அப்படின்னு அவன் சொல்றான். அதாவது புத்திகிதமான ஆகாரம் அது அனுமேயமா இருக்கும், அனுமானத்தினாலதான் ஊகிச்சு முடியுமே தவிர்த்து பிரத்யக்ஷத்தினால தெரிஞ்சுக்கவே முடியாது அப்படின்னு அவன் சொல்றான். கதிச்சுட்டு இன்னும் சில பௌத்தர் யோகாச்சாராக யோகாச்சாரம்ல போத்திய நித்தியாத்மமாகும், இந்த வஸ்தூடுதான் கிடையாது, ஞானம்தான் அங்க இருக்கு, ஞானம்தான் இருக்கு, வஸ்து இருக்கே அர்த்தம் ஒரு பிரத்யக்ஷாதி பிரமாணங்களுக்கு விஷயமா இருக்குது, அப்படி ஒரு வஸ்துவே கிடையாது, அதுவே பொய் அப்படின்னு அவர் சொல்றார். அங்கே கடைசியில் இருக்கக்கூடிய மாத்தியமிகால் என்ன சொல்றாரு தெரியுமா, தத்துல்யன் நியாயத்தாக என்ன சொன்னேன், அவன் அவன் யோகாச்சாரம் என்ன சொன்னா பிரத்யக்ஷத்தினாலையும் வராது அனுமானத்தினாலையும் வராது, ஞானம் ஒண்டிதான் இருக்கு, ஞானமே ஆத்மா அப்படின்னு அவன் சொன்னான். அந்த யோகாச்சாரம் ஞானம்தான் வரும்னே இது எல்லாம் வராதுன்னு நினைவு இல்லையோ, பிரத்யக்ஷத்தினாலையும் அனுமானத்தினாலையும் வஸ்துவை தெரிஞ்சிக்க முடியாதுன்னு, அப்ப ஞானத்தையும் தெரிஞ்சிக்க முடியாது, ஞானமும் போயிட்டோம், ஞானமும் கிடையாது. தத்துல்யம் ஞாயிற்றுக போத்தியம் எப்படி போறதோ அதாவது விஷயம் எப்படி பாதிதமாக ஆகிறதோ அந்த மாதிரியாகவே தியம் அப்படி புத்தி கூட ஞானம் கூட விஞ்ஞானமே வேண்டாம், அது கூட
ஞாதா கூட மித்யாதான். அந்த பௌத்த சதுஷ்டயாளுக்கு எல்லாம் இது வந்து சாதாரணம். ஏன்னா கல்பிதம் தான் சொல்லிட்டு இருக்கோம். அதனால போத்தாவும் கிடையாது, போத்தியமும் கிடையாது, ஞானமும் கிடையாது, எதுவுமே வேண்டாம். எப்படி போத்தாவே இல்லைன்னாக்கா ஞானம் வந்து என்ன பண்ண போகுது? ஞாதாவே இல்லை, அப்ப ஞானம் வந்து என்ன பிரயோஜனம்? ஞானத்தையும் வச்சிடும், ஞானமே வேண்டாம். அப்படின்னா லோகத்துல வஸ்துக்கெல்லாம் பாக்குறமே இதெல்லாம் தெரியுதுன்னாக்கா சம்மதே சித்தாம் ஜெகது சம்மதி. சம்மதி என்ன அர்த்தம்? ஒரு மாயை, அஜ்ஞானம் அது. அதனால அது வந்தது. அவ குர்ரா சம்மதின்றது அவளுடைய கோடு பாரிபாஷிகம் பதம். அதனால வந்ததா தெரிகிறது. அந்த சம்மதி சப்த வாக்கியமான மாயா, அந்த மாயா மாயையினால இது சித்திச்சது, கல்பிதமாக இருக்கிறது. அதனால இவன் என்ன சொல்லிட்டான், லோகத்தில் இருக்கக்கூடிய ஞாதா, ஞானம், நேயம் இது மூணுமே கல்பிதம்தான், எல்லாம் கல்பிதம். உண்மையிலே எந்த வஸ்துவும் கிடையாது, எதுவுமே இல்லை, எல்லாம் சிஸ்டம் தான் அப்படின்னு மாந்தமிகன் சொல்றான். அதனால அவர் சொல்றாரு, ஆகவே எல்லாமே பொய் தான் அவருடைய பட்சம். அதை அவர் சொல்லிட்டார். ஆகவே மாந்தமிகன் இப்படி எப்படி தான் சர்வான் வைபாஷிகாது, அந்த அனைத்து வைபாஷிகன் முதலான நாலு பௌத்தாலையும் குருவும் திதி அப்படின்னா காசிப பிரஜாபதி ரெண்டு கிரகிணிகள், ரெண்டு கிரகிணிகள்ல ஒத்தி வந்து அதித்தி, இன்னொருத்தி திதி. அதித்திக்கு பிறந்தவாள்னா தேவர்கள், திதிக்கு பிறந்தவாள்னா அசுரர்கள். அதனால தைத்தியால் பேர், பெருமாளுக்கு தைத்தியாரிகி அப்படின்னு பேர், தைத்தியாரி குண்டவி சாட்சா அப்படின்றது தைத்தியாரின் பேர். தைத்தியாளுக்கெல்லாம் அரி விரோதியா இருக்கிறவன் இந்திரமான், அசுரானதான் அடிக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். அவள்னா அந்த திதிக்கு பிறந்த அசுரர்கள் தைத்தியர்கள், அவளுக்கு குரு, அவளுக்கு குருவா இருக்க வேண்டியவாய் எல்லாம் அவளுக்குதான் பிடிக்கும். இதெல்லாம் ஏமாத்துறது, புழுகிறது, பொய் பொய்னு எல்லாத்தையும் சொல்றது, இது சொல்றதுனா அவளுக்கு தான் வரும். அப்படிப்பட்ட அவாட அசுரகுருவன் அத்த இந்த பேடிகையில வர்ற மூணு அதிகரணங்கள் இவைகள்ல தர்க்கமானை, தர்க்கமானை தர்க்கயுக்தமான பிரமாணங்கள்னால அவ என்ன என்ன சொல்றாளோ அதுக்கெல்லாம் பதில் அற்புதமானது. பாஷ்யக்காரர் ரொம்ப அழகா இருக்க கண்டனம் பண்றது. சுவாமி தேசியம் தத்தம் தாகநாமத்திலையும் நியாய சித்தாந்தத்திலையும் அவ்வளவு அழகா சாட்சிக்கார், இங்க சங்கிரகமா சாட்சிக்கார், அங்க அவ்வளவு அழகா சாட்சிக்கார். அதனால தர்க்கமானை தர்க்கயுக்தமான பிரமாணங்கள்னால வித்தியாசி, வித்தியாசி அப்படின்னா என்ன அர்த்தம்? நிரசிக்கிற கண்டயதி, கண்டித்து கண்டித்து தெரிவித்த அவளுடைய தத்துவம் எதுவா இருந்தாலும் எல்லாம் பொய்யானது அப்படின்னு கண்டிக்கிறவர். அதாவது சூத்திரகாரர் கண்டிக்கிறார். இப்ப வந்து இங்க பாஷ்யக்காரர் கண்டிக்கிறார், சூத்திரகாரர் தான் கண்டிக்கிறார். அவருடைய திருவள்ளத்தை அறிஞ்சுண்டு எந்திரமானால் கண்டனம் பண்ற அப்படின்னு அர்த்தம். அதை அறிஞ்சுதான் சுகப்பிரகாசிகாச்சார், அதை அறிஞ்சுதான் இந்த கிரமத்துல போகணும். அதனால அனைத்து விதத்தினாலையும் இந்த பௌத்தார், இந்த பௌத்தாருடைய கண்டனமானது இந்த அதிகரணங்கள்ல நடக்கிறது. அது சுவாமி வந்து வசனத்தினால சொல்லச்ச நிறைய பங்கி வரும். ஒவ்வொரு பார்க்காலே பௌத்தால் நாலு விதம், அந்த நாலு விதத்துல முதல்வன் என்ன அர்த்தம் பண்றான், ரெண்டாவது என்ன அர்த்தம் பண்றான், மூணு இப்படி சொல்லச்ச நிறைய வரும். சுவாமி தேசியம் கவி கதக சிம்மம், கவிதார்த்திக சிம்மம் இல்லையோ, தர்க்கமும் பண்ண தெரியும், கவிதையும் பண்ண தெரியும், அடிச்சு தள்ளுறது வாழ்க்கமும் யாரும் கிடையாது. அற்புதமான ஒரே ஒரு ஸ்லோகம், அந்த ஒரு ஸ்லோகத்தை வச்சுட்டு அவன் நாலு பேருடைய தத்துவம் இதுதான், நாலு பேரும் ஒத்துக்கிற தத்துவம் இது, அந்த நாலு பேரும் தனித்தனியா ஒத்துக்கிற தத்துவம் இது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சச்சிருக்கு. அதனால ரொம்ப விசேஷமான ஸ்லோகம் இது, இதை நல்லா கிரகிச்சுக்கணும். அது அதனால இந்த சங்கரம் இந்த பாஷ்யக்காரர் வந்து பாஷ்ய ஆரம்பத்திலே சாட்சிப்பார். அத சுவாமி தேசிகன் இந்த நாலாவது சங்கரிகள்லாம் முடிஞ்ச உடனே இது சாய்க்கிறார். அது அதனால இந்த ஸ்லோகத்துமே இந்த மாதிரி சொல்லப்பட்டதுன்னு முடிஞ்சது. இப்ப பாருங்க, கல்பியோ போத்தேதி சர்வே சுகத மத விதோ
गुरुं अत्र वैभाषिकादीन् कविराज्यसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः।